ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு 11 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான். இந்த வீடியோ வெறும் ஆண்ட்ராய்டு 11 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுடைய ஸ்பெஷல் வீடியோனு சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற 100வது வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். ஆண்ட்ராய்டு டீம் வந்து தன்னோட லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்ட்ராய்டு 11 அப்படி என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆண்ட்ராய்டு 11 வந்து எந்த டிவைஸ்லாம் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த ஆண்ட்ராய்டு 11 வந்து கூகுள் பிக்சல் அந்த ரிலேட்டடான எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரியல்மி, எம்ஐ, ஓப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓஎஸ் டெவலப்பர். இப்போ வந்து ரியல்மிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி யூஐன்னு ஒன்று இருக்குது, ஓப்போக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் இருக்குது. அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அப்டேட் வரும். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் சில ஃபோனில் இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வரும். இந்த ஆண்ட்ராய்டு 11 அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பற்றி பார்ப்போம். செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒன் டைம் பெர்மிஷன், இன்னொன்று வந்து ஆட்டோ ரீசெட் பெர்மிஷன். ஒன் டைம் பெர்மிஷன் என்னன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் பெர்மிஷன் கேட்குதா, நம்ம என்ன பண்ணுவோம், அலோ டினே அப்படி தான் நம்ம நார்மலாக கொடுப்போம். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, நம்ம நார்மலாக ஒரு ஆப்பை டெஸ்ட் பண்ணோம், டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் ப்ளே ஸ்டோரில், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஜஸ்ட் இந்த அலோ ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டைமில் மட்டும் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பெர்மிஷன் வந்து டினே ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ரீசெட் அப்படின்னா என்னன்னா நம்ம சில ஆப்ஸ் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம் நம்ம ஃபோனில், அந்த மாதிரி ஆப்ஸோட பெர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணிக்கிறதுக்கான ஃபீச்சர் தான் இது. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்துக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கான்வர்சேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி என்னன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையவே வரும், அந்த நிறைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அதாவது மெசேஜிங்கை வந்து ஃபஸ்ட்டு டாப் ரேட்டில் வர மாதிரியும் அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே வர மாதிரியும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணனால நம்ம வந்து மெசேஜ் எது நோட்டிஃபிகேஷன் எது ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸ்வைப் பண்ணிடுறோமே நமக்கு தெரியாமல் அதை வந்து என்ன பண்ணனால நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து 24 hours அவைலபிளாக இருக்கும் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இதை தான் நோட்டிஃபிகேஷன் பார்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வருவோம். கான்வர்சேஷன்றது பபுள்ஸ். நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பபுள்ஸ் மெசேஜ்மாக வரும். நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியே இருப்போம், சைடில் ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே மெசேஜ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி பபுள் ஃபீச்சர் வந்து நம்மளோட கான்வர்சேஷன் ஆப்ஸுக்கு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிவைஸ் கண்ட்ரோல். இது என்னடா டிவைஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிங்களா, நார்மலாக நம்மளுடைய பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணால் என்ன வரும் ஆப்ஷனில், ஒன்று ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணணும்னு கேட்கும் இல்லை ரீபோட்னு கேட்கும். இது ரெண்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து டிவைஸ் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்கிற லைட், ஃபேன் அண்ட் ஏசி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. உங்களுடைய டிவைஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயே ஜஸ்ட் டேர்ன் ஆன் பண்ணி டேர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஃபீச்சரை கொண்டு வந்துடுறாங்க. நம்மளுடைய பவர் பட்டன் ஹோல்ட் பண்ணாலே மேலே வந்து நம்மளோட கார்டு இல்லை கூகுள் பே அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் இங்கேருந்தே டேரெக்டாக பே பண்ணிக்கலாம், அதோட ஆப்ஷன்ஸும் நம்மளுடைய பவர் பட்டன் ஹோல்டிங்கில் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நார்மலாக இப்போ வந்து ஓகே கூகுள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதே மாதிரி ஆண்ட்ராய்டு 11 வந்து வாய்ஸ் ஆக்சஸ்ன்ற ஆப்பை வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்க மாதிரியும் அண்ட் அதில் வந்து அக்சசிபிலிட்டி பர்மிஷன் கொடுத்தா நம்ம ஜஸ்ட் நம்ம பேச பேச ஃபோன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து வாட்ஸ்அப் பக்கத்தில் சில பல நம்பர்ஸ்லாம் காட்டும், இந்த நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் சொன்னோம்னா அந்த நம்பர் வந்து ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் ஆகும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் சேட் சொல்கிறேன், இப்போ சேட் பக்கத்தில் இப்போ ஒன் ஒரு நம்பர் இருக்குது, இப்போ ஓப்பன் ஒன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் அந்த சேட் ஓப்பன் ஆகும், டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுக்கே போயிடும். நம்ம வந்து ஜஸ்ட் சொல்ல சொல்ல அதை வந்து டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டுன்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணும். இந்த மாதிரி விஷயம் தான் வந்து வாய்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த வாய்ஸ் ஆக்சஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 11ல். ஓகே, அடுத்த அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல். இந்த மீடியா கண்ட்ரோல் என்னன்னா நார்மலாக இப்போ வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறோம், அந்த மியூசிக் ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியாவிலே தான் இருக்கும். இதை வந்து இந்த குவிக் டைல்ஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைஃபை சிம்பிள் இருக்கலாம், அது கீழே வந்து இந்த மியூசிக்கோட சிம்பிள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களோட மியூசிக் வந்து ஜஸ்ட் அந்த குவிக் டைல்ஸ் ஏரியாலேயே இருக்கும், அங்கேதே ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை நீங்கள் மியூசிக்கே ப்ளே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து குவிக் டைல்ஸை வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதோட பாட்டம்லேயே வந்து இந்த மியூசிக்கோட ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, லாஸ்ட்டாக என்ன அப்டேட்னா இது வந்து ஒரு டூ லேட் அப்டேட்னே சொல்லலாம். என்னன்னா ஆண்ட்ராய்டு 11ல அதாவது ஸ்டாக் வைஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே கிடையாது. அதை வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து இது ரொம்பவே லேட் தான், பிகாஸ் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ வந்து இன்பில்ட்டாக வந்திருக்கு, ரொம்பவே லேட்டான அப்டேட் இது. ஓகே, வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.